வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல் என்னோடய பெயர் சக்திதாசன் இன்றைக்கி ஈவினிங்கு நான் பைக் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப் போகலான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் போனேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மடக்கி வண்டியை சேஸ் பண்ணாங்க நானும் என்ன சார் எதுக்காக சார் அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி நான் மெடிக்கல் போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஓகேப்பா மெடிக்கல் போகணும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னையோட லாஸ்ட்டாக இருக்கணும் நாளையிலேருந்து பைக்கில் போனீங்க அப்படின்னா பைக்கை நான் பறிமுதல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் ஃபைன் கட்டி தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கும் கொஞ்சம் பயம் வந்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வக்கீலாக இருக்கார் அவர்கிட்ட நான் போய் சஜஷன் கேட்டேன் என்ன நண்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஆமாம் இந்த மாதிரி இருக்குது அதாவது வரப்போகிற இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு காலத்தில் வந்து வண்டி அதாவது இரு சக்கரம் வாகனம் நான்கு சக்கரம் வாகனம் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போனால் அது தனி நம்பராக இருந்தாலும் சரி இல்லை மொத்தமாக ஒரு மூணு பேர் நாலு பேர் போனாலும் சரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த வண்டியை பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கதா வக்கீல் சார் வந்து சொன்னார் அதாவது என்னுடைய நண்பர் வக்கீல் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு நண்பா என்னுடைய நண்பர்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் இது முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வண்டியை வந்து மடக்கிட்டு பிடிச்சிட்டு நம்மளாக நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் சிவியராக இந்த ஆர்டரை போட்டு இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்கள யாராக இருந்தாலும் சரி அது தனிநபராக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இனிமேல் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மீறி யார் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அவங்கள வந்து அரஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா சொன்னார் இது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு வகையில பெரிய மைனஸ் அதாவது வண்டி தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க நாம் வந்து சாதாரணமாக வண்டி விட்டுட்டு நம்ம போய்ட்டு திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷுவலாக விட்டிங்க அப்படின்னா ஊர் வண்டியாக இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வண்டி ரெண்டாயிரம் வண்டி போய் நிற்கணும்னு வச்சுங்க ஒரு ஸ்டேஷனில் அந்த வண்டியிலேருந்து உங்கள் வண்டியை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் ஸோ கொஞ்சம் இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு வண்டியில் போகாதீங்க வண்டியை விட்டுட்டு நடந்து கூட போகாதீங்க வெளியில் தயவு செஞ்சு போகாதீங்க உங்களுக்கு தேவை ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெடிக்கல் ஷாப்பு போகணும் அப்படின்னா போயிட்டு உடனே வந்துருங்க ரொம்ப நேரம் இருக்காதிங்க உங்களுடைய நல்லதுக்காக தான் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் நம்மளுடைய மருத்துவர்களும் நம்மளுடைய அரசாங்கமும் உங்களுடைய நலனுக்காக மட்டுமே அவங்க பாடுபடுறாங்க ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நான் கூட ஃபஸ்ட்டு என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் யோசித்தேன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது என்னடா இது வண்டி எடுத்து போக முடியாதே அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இதில் எவ்வளோ பெரிய நல்லது இருக்குது அப்படின்னு நமக்காக அவங்க சொல்கிறாங்கனும் போது நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றாகணும் இப்போ நல்லது சொல்கிறதே வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த காலகட்டத்தில் எப்படியாவது கெட்டுப்போடா அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் நம்ம காவல்துறையும் நம்மளுடைய அரசாங்கமோ நம்மளுடைய மருத்துவர்களும் வந்து நம்ம மேலே அக்கறை எடுத்து நம்ம பொதுநலாம் கருதி நம்மளுடைய இது வந்து நம்ம மட்டும் அப்படி கிடையாது இது வந்து மொத்தமாகவே பாதிப்படையும் அப்படின்றதுனால நம்ம நம்ம மட்டும் தனிச்சில்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் வந்து இந்த இந்தியாவில் ஒரு நபரு தமிழகத்தில் ஒரு நபர் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்குங்க தயவு செஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகாதீங்க வண்டி மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் கூட தனியாக போகாதீங்க உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் ஒரு டைம் போனீங்கன்னா அது வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுங்க இப்போ டேப்லெட் வாங்கினாலும் சரி ஒரு பத்து டேப்லெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி காய்கறி வாங்க போனீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வர மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது அத்தியாவசியமான பொருள் வேணும் பால் பாக்கெட் வாங்கினா பால் பாக்கெட்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வாங்கி வச்சுங்க ஒன்று கெட்டு போகாது அது எக்ஸ்பைரி டேட் எப்படி ரெண்டு நாள் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பாக்கெட்டு மூணு பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் வெளியில் போகிறத ஏன்னா யாராவது ஒரு நபருக்கு அந்த கொரோனா இருந்தாலும் அது உங்களை வந்து பாதிப்பு அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நண்பா என்றைக்குமே நீங்கள் எனக்கு முக்கியம் நான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் மட்டுமே இதில் பாதிப்படையில் ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிப்படைவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமும் பாதிப்படையும் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க நண்பா நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நானும் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம கொண்டு போவேனா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் சொன்ன விஷயம் எனக்கு மனசில் ரொம்ப ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு ஸோ தயவு செஞ்சு வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்ம வண்டி பறி கொடுத்து அலையிறது அது இன்னொரு பக்கமாக இருந்தாலும் நோய் வந்து நாம் அவஸ்தைப்படுறது இன்னும் கொடுமையாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிங்க ஒரு வேளை நீங்கள் அந்த கொரோனாவில் பாதிப்படைஞ்சிங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க ஒதுக்கி வச்சு அந்த நோய் சரியாகிற வரைக்கும் உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் நினச்சாலும் சரி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உங்களால் வந்து உங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாது ஒரு வேளை குணமடைஞ்சு கடவுளோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல வர முடியாத பட்சத்தில் ஏதோ ஒரு தவறுதலாக நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தோட நிலமை என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போயாவது புரிஞ்சு நடந்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன் உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க நண்பா நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு முக்கியமோ இல்லையோ நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க உங்களுடைய குடும்பமும் என்னோடய குடும்பம் மாதிரி தான் தயவு செஞ்சு புரிஞ்சு நடத்துக்குங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஏதாவது புதிய அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி